நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய வழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் வேகுப்பட்டியில் ஏனமாரியம்மன் கோயில் திருக்குடமுழுக்கு விழாவில் இருக்கின்றோம். இந்த வேகுப்பட்டி ஏனமாரியம்மன் குடமுழுக்கு திருப்பணிக்குழு தலைவர் முத்தையாண்ணன் இப்பொழுது நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். இந்த விழா கமிட்டியாரும் இங்கு இருக்கிறார்கள். இந்த கோவிலை பற்றியும் இது எத்தனையாவது கும்பாபிஷேகம் என்கிற விவரங்களை பற்றியும் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுடன் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அண்ணே வணக்கம். என்னுடைய பேர் காண்ணனா முத்தையா. நான் வந்து எம்எஸ்சி அக்ரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ படிச்சுட்டு நான் இப்போ வியாபாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். 1944 இந்த கோயில் வந்து முதன் முதலாக கட்டப்பட்டது. அதாவது அதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு கூரைக்கோட்டையில் இருந்தது. அந்த 1944 வந்து முதல் இதை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது வந்து சீனாபாலனா ராமஞ்செட்டியாரும் கூணாமானா கூணா ராமஞ்செட்டியார் அவர்கள் இருவரும் சம்பந்திகள். அவர்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இந்த கோயிலை கட்டினாங்க. இது வந்து HRNC அதாவது இந்து அறநிலையத்துறையின் கீழே வருகிற ஒரு கோயிலாகும். இதில் வந்து வேகுப்பட்டி நாட்டார்கள், நகரத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான ஒரு காவல் தெய்வமாக இந்த கோயில் இருந்து வருகிறது. இந்த நமது ஏனமாரியம்பாள் இருக்கிறது வந்து ஒரு யானை மீது அமர்ந்திருக்கிறது போலத்தான் அதனுடைய வடிவமைப்பு இருக்கிறது. ஆக ஆதிகாலத்திலே இது யானை மாறி என்று கூறப்பட்டதாகவும் பின்னர் அது மாறி ஏனமாரி என்று பெயர் எடுத்ததாக குறிப்பிடுகிறார்கள். அடுத்த கும்பாபிஷேகம் 1986 இரண்டாவது கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டது. மூன்றாவது கும்பாபிஷேகம் 2006 செய்விக்கப்பட்டது. ஆக இந்த மூன்று கும்பாபிஷேகமே நகரத்தார்களாலே செய்யப்பட்டது. நான்காவது கும்பாபிஷேகம் இப்பொழுது 26/4/2024 அன்று இப்போ செய்விக்கப்படுகிறது. இதற்கு நான் வந்து தலைவராக இருக்கிறேன். சூழப்பன் முருகப்பன் முருகப்பன் அவர்கள் செயலாளராக இருக்கின்றார்கள். பொருளாளர் சீனிவாசன் அவர்கள் பொருளாளராக இருக்கின்றார்கள். இந்த கோயிலுக்கு தற்பொழுது HRNC அறநிலையத்துறையிலிருந்து அறங்காவலர் நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் அறங்காவலராக திரு அண்ணாமலை செட்டியார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த கோயிலை கட்டிய குடும்பத்தாரில் சார்ந்தவர்கள். அந்த ஒரு காரணத்திற்காகவும் அவர்களுடைய வயது காரணத்துக்காகவும் அவர்கள் மிகுந்த தெய்வ பக்தி மிகுந்தவர்கள். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு அவர்கள் இங்கு அறங்காவலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ வந்து இந்த கோவிலுடைய மற்ற சிறப்புகள் ராஜகோபுரம் அதை பற்றி. அதாவது இதுவரை இந்த கோயிலில் ராஜகோபுரம் இல்லை. இப்போ வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் ராஜகோபுரமானது கட்டப்பட்டது. அதோட கருப்பர் மண்டபம், அம்பாள் மண்டபம் அனைத்துமே கம்ப்ளீட்டாக சிதைஞ்சு போயிருந்தது. ஏகப்பட்ட செடிகள் முளைத்து மிகுந்த ஒரு சிதில் நிலையில் இருந்ததனால் அவ்வளவையும் எடுத்து விட்டு புதிதாகவே கட்டியிருக்கிறோம். ஆமாம். அதுக்கப்புறம் இந்த கோவிலை சுற்றி பிரகாரத்தில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கல் திருப்பணி செய்திருக்கிறோம். இது யானை மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு யானை மாதிரியாக இருக்கின்றபடியால் ராஜகோபுரத்தின் கீழே இரண்டு யானைகளையும் நாங்கள் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இங்கு ஒரு மடம் ஒன்று இருந்தது, அதாவது இயற்பகை நாயனார் மடம். அது சிதிலமடைந்திருந்தது. இப்பொழுது முழுதுமாக அதை புதுப்பித்து மிக ஒரு நல்ல ஒரு மடமாக அதை நாங்கள் புதுப்பித்திருக்கிறோம். இயற்பகை நாயனார் மடம் என்று அதற்கு பெயர். அழகாக புதுப்பித்திருக்கிறோம். மற்ற நிறைய இந்த பக்கம் தெற்கு வாசல் முன்பு இல்லாமல் இருந்தது. இப்பொழுது தெற்கு வாசல் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. முற்றுமாக புனரமைக்கப்பட்டிருக்கிறது. நகரத்தார்கள் நாட்டார்களும் பெரும்பகுதி இதற்கு நிதியுதவி அளித்திருக்கிறார்கள். நகரத்தார்களின் பங்களிப்பு மிகுந்த பாராட்டத்திற்குரியது. நாட்டார்களும் மற்ற ஊரார்களும் அனைவருமே இந்த திருப்பணிகள் மிகுந்த ஒரு சிரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் பொருளுதவியும் தன்னாலான இயன்ற அனைத்து உதவிகளும் செய்திருக்கிறார்கள். இது அனைவரின் ஒரு கூட்டு முயற்சியால் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஆனால் இந்த கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தி வைக்கக்கூடிய சர்வசாதகம் அவங்கள பற்றி. இந்த கும்பாபிஷேகத்தை பிரம்மஸ்ரீ பாலாஜி குருக்கள் பொன்னமராஜி அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் பேசலாம், ஒரு நிமிஷம் பேசலாம். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே நே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சிம்மத்வஜாஜ வித்பகே சூலகஸ்தாஜ தீமகே தன்னோ மாரி பிரஜோதஜாது. எல்லாமல்ல கற்பக விநாயகர் திரு அருளாலே ஸ்ரீ ஏனமாரியம்மனுக்கு ராஜகோபுரம், கருப்பர் விமானம், நூதன ராஜகோபுரம், அதனை தொடர்ந்து நான்காவது கும்பாபிஷேகங்கள் சீரும் சிறப்பாக நடைபெற்றது. 1944 அன்னை இப்போ நடந்திருக்குன்னு தலைவர் சொன்னார். அதனை தொடர்ந்து அடுத்த சர்வசாதமாக ஐயாமணி சிவன் திருவாடல் நிலையம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எங்களுடைய பிச்சை குருக்கள் டாக்டர் விகாஸ் ரத்னா அவர்கள் அடுத்த கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு.
இந்த தடவை இவங்க மூணு பண்ணியிருக்கும் போதே சாதாரண கோபுரத்தெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த கும்பாபிஷேகத்தில் முத்தையாண்ணனும் நகரத்தாரும் நாட்டார்களும் சேர்ந்து இந்த ராஜகோபுரத்தை பண்ணி அந்த சர்வசாதத்தை நாங்கள் ஏற்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒத்துழைப்பு எல்லா விதமான நாட்டாரும் நகரத்தாலும் சிறப்பாக இருந்து எல்லா ஊர் ஆளுங்களும் சேமமாக நல்லதாக அப்படியாக இருக்குங்காடி இந்த யாகசாலை பூஜையிலே பண்ணி எல்லா மருந்தெல்லாம் சாத்தி இப்போ விமானங்கள்லாம் வைத்து எல்லா ஊர் ஆளுங்களும் நல்லா இருக்குங்காடி வேண்டி இந்த யாகசாலை பூஜையை தொடர்ந்து நடந்து கொண்டுகிட்டே இருக்குது. வந்து இது எத்தனை யாககால பூஜைகள் நடக்குது, அதை பற்றி எத்தனை திருக்குடங்கள், எத்தனை மணிக்கு கும்பாபிஷேகங்கிறத பற்றி சுருக்கம். திருக்குடங்கள் வந்து 160 திருக்குடம் வாங்கியிருக்காங்க புதுசாக. அதில் எல்லாமே விமானங்கள் சேக 21 கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம், ராஜகோபுரம், கருப்பர் மற்றும் மூலஸ்தானங்கள்லாம் படுது, ஏனமாரியம்மனுக்கு அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி யாகசாலை நவகுண்ட பட்சம் என்று சொல்லக்கூடிய 9 குண்டம் போட்டு இந்த அம்பாளுக்கு யாகசாலையில் பூஜை போட்டு ராஜகோபுரத்துக்கு ஒரு குண்டம், கருப்பருக்கு ஒரு குண்டம், பட்டவனுக்கு ஒரு குண்டம் மற்றும் இயற்பய விநாயகர் சக்தி விநாயகருக்கெல்லாம் தனித்தனியாக குண்டம் போட்டு செவ்வனே ஆகமப்படி சாஸ்திரப்படி 6 கால பூஜைகள் செய்து வழிபாடு செய்து நடத்துகிறார்கள். எங்களுடைய வேகுப்பட்டி நகர சிவன் கோயிலையும் இந்த கோயிலையும் சபதியாக இருந்து திரு பால அவர்கள், வாங்க பால், பால அவர்கள் மிகச் சிறப்பாக செய்து கொடுக்கிறார்கள். மிகச்சிறந்த ஸ்தபதி, சிறப்பாகவும் அதே சமயத்தில் மிக திறமையான ஒரு ஸ்தபதியானவர். அனைத்து வேலைகளையுமே இவர் தான் செய்திருக்கிறார். அந்த வேகப்பட்டி நகர சிவன் கோயில், ஸ்ரீ ஏனமரியம்மன் கோவில், இரண்டையும் கண்ணப்பையனார் கோவில், ராஜகோபுரம், அனைத்து கோபுரங்களும் நானே வேலை செய்து முடித்திருக்கிறேன். இதில் வந்து சிற்ப வேலைப்பாடுகள் அந்த மாதிரி சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். இதில் அனைத்து அம்பாளுடைய அனைத்து அவதாரங்களும் சிற்பங்களாக செய்யப்பட்டுள்ளது. மேலும் அது சுதை வேலைப்பாடுகள் அம்பாளுடைய அவதாரங்கள் அனைத்துமே சிற்பமாக செய்யப்பட்டுள்ளது. அதாவது அறங்காவலர் திரு அண்ணாமலை செட்டியார் அவர்கள், அவர்கள் தான் இந்த கோயிலை கட்டிய குடும்பத்திலே ஒருவர். அவருடைய ஐயா தான் இந்த கோயிலை கட்டினது. இரண்டு பேர் கட்டினார்கள் என்று முன்பே நான் சொன்னேன். அதில் ஒரு குடும்பத்தாரை சேர்ந்தவர்கள், அவர்கள் தற்போது அறங்காவலராக இருக்கிறார்கள். திருச்சிற்றம்பலம் ஒரு குடும்பத்தாரில் மாமனாரும் மாப்பிள்ளையும், அவங்க மாப்பிள்ளையும் மாமனாரும் அவங்க அப்போ அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த கோவிலை திருப்பணி பண்ணிக்கிறாங்க. மாமனார் வந்து சிவங்கோவில் கட்டினாங்க, மாப்பிள்ளை வந்து இந்த மாப்பிள்ளையோடு சேர்த்துட்டு அப்புறம் இந்த கோவிலை திருப்பணி பண்ண கிட்டத்தட்ட 80 முன்னாடி இந்த கோவில் கட்டப்படும். அதே டயத்தினுடைய எங்களுடைய வீடுகள், எங்கள் சிவங்கோவில் எல்லாமே அதே டயத்தில் தான் கட்டப்பட்டது. இந்த கோவிலுக்காக செய்யப்பட்ட மராமத்துக்காக அந்த ஒரு கூடம் வச்சு தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு அங்கே மராமத்து பண்ணி சிறு வேலைப்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது சிதஞ்சு போயிடுச்சு. அப்புறம் சாமியார் வந்து அதில் இருந்தாங்க, ஐயப்ப கோயில் சாமியார். அதுக்கப்புறம் ரொம்ப சிதஞ்சு போச்சு. இப்போ அந்த அதில் இயற்பை விநாயகர்னு கேட்கண்ட நம்மளுடைய 63 நாயன்மார்களில் நம்முடைய நகரத்தார் சமூகத்தை சேர்ந்த இயற்பகை ரொம்ப அந்த அவங்க வந்து நாயனார் ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப சிறப்பு பெற்றவர். அவங்க பேராலே இயற்பகை நாயனார் மடம்னே அதை ஏற்படுத்தி அந்த விநாயகர்களுக்கு அதை வச்சு நம்ம இனிமேல் அதை வார வழிபாடாகும். நம்ம பாராயணம் பண்ணவும், திருப்புகள் பாராயணம் பண்ணவும், திருவாசகம் தேவாரம் முற்றோதல் பண்ணவும் அதை பயன்படுத்தி அதை நல்ல வழிபாட்டு ஸ்தலமாக நம்ம நகரத்துக்கு, நம்முடைய வேகப்பட்டி நகரத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு அம்சமாக அது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதுக்கு தகுந்தாப்பில் அது வேலைப்பாடுகள் செய்திருக்குது. ரொம்ப அருமையாக அதுக்கு ஒரு பெரிய வேலைப்பாடு செஞ்சு நல்லா இருக்குது. அந்த இடத்துல உள்ள ஒரு 60 பேர் உட்காந்து அந்த பாராயணம் பண்ணலாம், படிக்கலாம். அது இனி கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணி அது எப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அதை ஆரம்பித்து அந்த விநாயகரையும் வச்சு அதை நல்லா அதுக்கப்புறம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இந்த கோவில் நல்லா பிரசித்தி பெற்று நான் அறங்காவலராக இருக்கிறதை கண்டு கண்டினியூட்டியாக இந்த கோவிலுக்கு ஜனங்க வரவும் போகவுமா இருக்கிறாப்புல செஞ்சு அதுக்குள்ளே மகிமையெல்லாம் எழுதி எடுத்து கொடுத்து இந்த கோவிலுடைய மகிமையை எடுத்து சொல்லணும். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த அம்பாள், உன்னையூர் மாரியம்மனுக்கு முன்னாடி உள்ள அம்பாள்னு அந்த அவங்க பூசாரிகளே சொல்கிறாங்க. அதனால் இந்த நல்லா வழிபட்டோம்னா நம்மளோட ஊருக்கு, நம்ம நாட்டுக்கு, நம்ம எல்லாருக்குமே அந்த ரொம்ப நல்லன்னு சொல்லி இந்த பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் வந்து வேகப்பட்டி இந்த ஊரில் வந்து நம்ம நகரத்தார் புள்ளிகள், அதாவது எத்தனை புள்ளிகள் அப்படிங்கிறது? அதாவது 576 புள்ளிகள் இருக்கிறோம் வேகப்பட்டியில். அதிகபட்சமாக உள்ளது பிள்ளையார்பட்டியும் சூரக்குடியும். கிட்டத்தட்ட ஒருத்தங்க 4 புள்ளி கூட இருப்பாங்க, 4 புள்ளி கம்மியாக இருப்பாங்க. 150 170 புள்ளிகள் இருக்கிறாங்க பிள்ளையார்பட்டியும் சூரக்குடியும். அதுக்கு அடுத்தபடி இளையத்தாக்குடி ஒக்கூர், இளையத்தாக்குடி ஒக்கூர் வந்து 76 புள்ளிகள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இளையத்தாக்குடி கள்ளிவாசல் ஒரு 54 புள்ளிகள். மொத்தம் 576 புள்ளிகள் இருக்கிறோம் இந்த ஊரில். இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கோயிலுக்காகவும் நகரத்தாரனுடைய ஒரு நல்வாழ்வுக்காகவும் இந்திராச்சின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய இடம் பக்கத்தில் இருக்குது. அதில் ஒரு 70 குழி இடத்த நமக்காக
நகரத்தார்களுக்காக அவருக்கு வந்து எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதாவது அதனை வச்சு இந்த கோயிலுக்கு வேண்டிய சேவைகளை செய்யுங்கள், பிற பயன்பாட்டுக்கும் நகரத்தார்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ரீதியில் இதை தான செட்டில்மெண்ட்டாக போட்டு கொடுத்துருக்கார்கள். அவர்களுக்கும் இந்த சமயத்திலே நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி அண்ணன். இந்த நிகழ்ச்சியானது நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியிலும் என்என் டிவியிலும் தொகுக்கப்பட்டு வெளிவரும். இந்த கும்பாபிஷேக நிகழ்வு முழுமையாக நேரலையாக நமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் என்கிற மகிழ்வான நிகழ்ச்சி மகிழ்வாக தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாராகி, இந்திராணி, சாமுண்டா, மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, துர்காதேவி, சரஸ்வதி, அஷ்டலட்சுமி, சுரூபிணி, முத்துமாரி, ஏழமாரியம்மன், ஆலய நூந்தன, ராஜகோபுர, ஈரோடோத்தார, அஷ்டமங்கல, மகா கும்பாபிஷேகம் செய்தபடியால் நாட்டார்கள், நகரத்தார்கள், திருப்பணி விழா குழுவினர்கள் அனைத்து குடும்பத்தார்களையும் சேமமாக வைத்துக் கொண்டு சகலவிதமான மன கஷ்டங்களையும் மனக்குறைகளையும் மன சஞ்சலங்களையும் நிவர்த்தி செய்து ஏழமாரி அம்மன் பரிபூர்ண அனுகிரகத்தாலும் சக்தி விநாயகர் அனுகிரகத்தாலும் இயற்பகை விநாயகர் அனுகிரகத்தினாலும் சிவகாம சுந்தரி சிவலோகநாதர் பரிபூர்ண அனுகிரகத்தினாலும் சுப்பையா சுவாமி அனுகிரகத்தினாலும் மல்லி தேவசேனா சண்முகநாதர் அனுகிரகத்தினாலும் ஸ்ரீதேவி பூதேவி கல்யாண வெங்கட்ராம பெருமான் அனுகிரகத்தினாலும் ஆரிய சித்திய ஆஞ்சநேய அனுகிரகத்தினாலும் ஐயப்ப சுவாமி சுப்பையா சுவாமி அனுகிரகத்தினாலும் பொன்னையூர் முத்துமாரியம்மன் அனுகிரகத்தினாலும் ஏனகாளி அனுகிரகத்தினாலும் கருப்பண்ட சுவாமி அனுகிரகத்தினாலும் எங்கள் குலதெய்வமும் இந்த கீர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை செய்து வேலுப்பட்டி நாட்டார்களையும் நகரத்தார்களையும் சேமமாக வைத்துக் கொண்டு சகலவிதமான திருஷ்டி பர திருஷ்டி குரோத திருஷ்டி ஆலய திருஷ்டி ராஜகோபுர கண் திருஷ்டி யாகசாலா கண் திருஷ்டி அன்னதான கண் திருஷ்டிகளையும் நிவர்த்தி செய்து எல்லா விதமான தோஷங்களையும் திருஷ்டிகளையும் நிவர்த்தி செய்து வாழ்வில் எல்லா விதமான நலன்களையும் சௌபாகியத்தையும் வெற்றியும் மகிழ்ச்சியும் தருவாயாக. ஏனமாரியம்மன் மாத கமலத்தை தொட்டு கும்பிட்டு இந்த யாக பூஜையை எல்லாம் வல்ல அம்பாளுக்கு அக்னி குண்டத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஆ
பிரம்மாவாதி பிரம்மாவாதி பிரம்மாவாதி
நடைபெற்று அதனை தொடர்ந்து சிறப்பு பூஜை என நடைபெற உள்ளது. ஆங்காங்கு உள்ள நாட்டார் பெருமக்களும் நகரத்தார் பெருமக்களும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிராமண ரோத்தான் உலக சேமமா இருந்தாண்டி காயத்ரி மந்திரத்தை கணக்கு ஜபிக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் உலக மக்கள் நல்லபடியா இருக்கணும்னா காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சிவாச்சாரியோட ஆத்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை எல்லாம் செய்து இந்த யாகசாலையிலே பூத சுத்தி என்று சொல்லக்கூடிய உடல் சுத்தம் இருந்தாலும் பார்த்தாலும் மன சுத்தம் வேணும். அப்பதான் அந்த பூஜையை பண்ணும்போது அந்த அக்னிக்கு என்னென்ன ஆகுதி பண்ணணும் எத்தனை வாட்ட கோபத்தை பண்ணணும் சொல்றதுக்காண்டி சிவாச்சாரிய பெருமக்கள் வந்திருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா ஊர்லயும் தான் சிவாச்சாரிய பெருமக்கள் வந்திருந்து இந்த யாக பூஜையை கலந்து கொண்டு அந்த அம்பா அனுகிரகம் இருந்தா தான் அந்த யாகசாலையை உட்கார்ந்து பூஜை பண்ண முடியும். ஒவ்வொரு ஊரிலையும் வந்திருந்த சிவாச்சாரிய பெருமாளுக்கு நமது மேகப்பட்டி நாட்டாளர் சார்பாகவும் நகரத்தாளர் சார்பாகவும் அதிசீக்கிரமாக இந்த கும்பாபிஷேகத்தை அறிந்து தருமாறு அம்மா வேண்டிட்டா. சாதாரண விஷயம் கிடையாது. ராஜகோபுரங்கிறது அந்த ஊர் சேமமா இருக்கு, வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு இருக்கு. வேகப்பட்டிக்கிறதுக்கு இருக்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் நகரத்தார் பிரபுகள் ஒவ்வொரு ஜாமான்களையும் புதுசாக வந்து இந்த யாகசாலை எப்படி போடணும்னு கேட்டு அந்த யாகசாலையை சிறப்பாக ஒவ்வொரு முட்டங்கள் போட்டு சரியாக 4 காலங்கள் 5 காலம் பூஜை எல்லாம் செய்யப்படுறதுதான் நகரத்தார். இப்ப வேதாபட்டியில இருந்துச்சு, மேலச்சூரில் இருந்துச்சு, எல்லா ஊர்களையும் இருக்காங்க. எல்லா விதமான மக்களுக்கும் சிறப்பாக பண்ணிட்டே இருக்காங்க. நகரத்தார் பெருமக்களும் நாட்டார் பெருமக்களும் செய்வூத்தத்தை சொத்தமாக்கி சொத்தத்தை வெயூத்தமாக்கும் போல ஊரில் வேகப்பட்டி நகர்த்தார்களும் நகரத்தார்கள் தான். அப்படி பிரம்மாண்டமான இந்த யாகசாலை அமைப்பு சர்வசாதாரண மனவுடையும் ஆயிரத்தி அந்த காலத்துல ஐயா நீங்க பாருங்க அடுத்தபடியாக சரவண குருக்கள். ஏய் சிவா, இல்ல இல்ல இல்ல, டெஸ்ட் என்ன சிவனே? பொன்னவராவதி காட்டு குருக்கள் அவர்களுக்கும் அழகராட்சியம்மன் தலைமை குருக்கள் அவர்களுக்கும் இந்த வஸ்திர மரியாதை வழங்கப்படுகிறது. எப்படி இருக்கிற நீ இப்ப
ஒவ்வொருத்தவங்க தனித்தனியா சர்வசாதம் பண்ணக்கூடிய சிவாச்சாரியா தான் இந்த கோயிலுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணி இங்க வந்திருக்காங்க. சரவண சிவாச்சாரியா அவர்களுக்கு வஸ்திரமணியம். அடுத்தபடியாக பொன்னவராவதி ஹரிகர குருக்கள் அடுத்தபடியாக நார்த்தாமலை நீலியம்மன் திருக்கோயில் வேண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளவு கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த கோயில்ல ஒரு கோயில மூட்டை மூட்டையா மஞ்சள் கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கோயில் அர்ச்சகர்களுக்கு வஸ்திர மரியாதை படுகிறது. அவருடைய தம்பி ஐயாச்சாமி அவர்களுக்கு வஸ்திர மரியாதை வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக திருவரங்க அடுத்தபடியாக பஞ்சாகினி சாதமாக விளங்க அடுத்ததாக கும்பாபிஷேகத்தை மிகவும் நேர்த்தியான முறையில நல்ல யாகசாலை அமைத்து நல்ல சிவாச்சாரியர்களை வரவழைத்து போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி ஓம் சக்தி ஆதிகரா சக்தி. என்னுடைய
ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு உயிரும் அதே போல நீங்க அதுக்கு வைங்க, நீங்க எதுக்கு வைங்க, நீங்க எதுக்கு வைங்க.